ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் சாயப்பா சொல்லும் வாக்கை மனதில் கவனமாக பத்திரமாக பதிய வைத்துக்கொள். ஏனென்றால் இன்னும் சில நாட்களில் நடக்கப் போகும் காரியத்தை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இத்தனை நாள் உன் துணையை பார்க்காமல் பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் நீ உன் துணையை பார்க்கத்தான் போகிறாய். ஆனால் எந்த இடத்தில் வைத்து பார்க்கப் போகிறாய் என்பதுதான் இங்கே பேச்சு. குழந்தையே, உன் துணையை எந்த இடத்தில் பார்க்க கூடாது என்று நீ நினைக்கிறாயோ அந்த இடத்தில் தான் நீ பார்க்கப் போகிறாய். அது எப்படிப்பட்ட இடம்? அது எந்த இடம்? உன் சாயப்பா சொல்வதை கேட்டுக்கொள். எந்த இடத்துக்கு உன் கால்கள் செல்லக்கூடாது என்று நினைக்கிறாயோ, எந்த இடத்தை உன் கண்கள் காணக்கூடாது என்று நினைக்கிறாயோ அந்த இடத்தில் வைத்துத்தான் உன் துணையை நீ பார்க்க போகிறாய். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உன் வாழ்நாள் முழுவதும் ஒருவரை பார்க்கவே கூடாது என்று மனதில் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறாய். அந்த உறுதியை கலைக்கும்படி உன் துணை செய்ய போகிறார். ஏனென்றால் அந்த இடத்திற்கு சென்றுதான் உன் துணையை உன் கண்களால் நீ காண முடியும். இதை யார் தடுத்தாலும் நிற்காத காரியம். நீ இந்த இடத்தில் சந்திக்க மாட்டேன் என்று சொன்னாலும் விதி உன்னை விடாமல் அங்கு அழைத்துதான் தீரும். நீ எப்பாடுபட்டாலும் முடிவில் உன் துணையை அங்கு வைத்துதான் நீ பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதை என்னாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் இந்த நிலையில், இந்த இடத்தில், இந்த நேரத்தில் உன் துணையை அங்கு சென்று நீ பார்க்க வேண்டும் என்பது விதி. இங்கு விதியை மாற்ற எவராலும் முடியாது. ஆனால் அந்த விதி உனக்கு செய்ய போகும் நல்லது, அன்று முதல் உன் துணை உன்னோடு இருப்பார் என்பதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்லது. இதை எவராலும் மாற்றி அமைத்துவிட முடியாது. அங்கு சென்றாலும் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உன்னையும் உன் துணையையும் அழைத்து வர வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு. தைரியமாக இரு. அங்கு சென்று உன் துணையை பார்க்கப் போகிறோமே என்ற கவலை வேண்டாம். உன் துணையோடு வாழப்போகிறாய் என்ற நிம்மதியோடு இரு. நல்லது நடக்க வேண்டும். காத்திரு குழந்தையே. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.